ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் த லார்ட். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கல்ச்சர் இருந்தார். அந்த சிற்பங்கள்லாம் செதுக்குவாங்கல்ல, அவர் இருந்தார். அவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு நபர். அவரோட பேர் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு நபர், ஓகேவா? அவரோட வேலையே வந்து அது வந்து நிறைய சிற்பங்களை செஞ்சு விற்கிறது தான். ஸோ அவரை பற்றி தெரியாத ஆட்களே இல்லை. ஸோ தூரத்தில், ஒரு தூர தேசத்துல இருந்து ஒரு பணக்காரர், ஒரு செல்வந்தர் வந்து அவரை பார்க்கறதுக்காக, அவர்கிட்ட இருந்து சிற்பங்களை வாங்குறதுக்காக வருவார். ஸோ அப்படி ஒரு நாள் வரும்போது அந்த சிற்பி இருக்கார்ல, அவர் வந்து சிலைகள் வந்து செஞ்சுட்டு இருப்பாரு. ஸோ ரெண்டு சிலைகள் செய்வார். ரெண்டு சிலைகளுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். அப்போ இந்த செல்வந்தர் வந்து அந்த சிற்பியை பார்த்து கேட்பாரு, ரெண்டு சிற்பங்கள் செய்கிறீங்கல்ல, ஏன் அப்படி செய்கிறீங்க? பொதுவாக எல்லாரும் ஒரு சிற்பம் தானே செய்வாங்க ஒரே மாதிரி அப்படின்னு கேட்கும்போது, இது வந்து தப்பாக செஞ்சிட்டேன், அதனால இன்னொரு டைம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ இந்த செல்வந்தர் பார்ப்பாரு, ரெண்டையும் பார்ப்பாரு. ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும், ரெண்டுக்குமே எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. அப்பவும் கேட்பாரு, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, அப்புறம் எதுக்கு நீங்கள் இன்னொன்று செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ இந்த சிற்பி சொல்லுவார், இல்லை நீங்கள் அதை நல்லா நோட் பண்ணுங்கள், அதில் வந்து அதோட மூக்கு வந்து லைட்டாக உடஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இந்த பொதுவாக அந்த சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டான பில்டிங்ஸில் தான் வைப்பாங்க இவர் செய்கிற சிற்பங்கள் எல்லாமே. ஸோ அப்போது அந்த செல்வந்தர் கேட்பார், இவ்வளோ பக்கத்துல இருந்துமே அந்த கீரல் வந்து தெரியல, அப்போது தூரத்தில் போச்சுன்னா அது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போ அந்த சிற்பி சொல்லுவார், அது தெரியாது தான், ஆனால் எனக்கு வந்து திருப்தியாகவே இருக்காது, எனக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ நான் செய்கிற தொழில் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எது செஞ்சாலுமே நம்ம வந்து அதில் பர்ஃபெக்டாக செய்யணும். நம்மளோட பெஸ்ட் எதில் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளோட பெஸ்ட் அதில் கொடுக்கணும். ஸோ இந்த சிற்பி பார்த்தீங்களா, அதை தூரமாக வைக்க ஒரு ஸ்டாச்சு தான், அதில் அந்த கீரல் தெரியவே தெரியாது. ஆனாலும் அவர் என்ன பண்ணார், அவருக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டு அவர் கொடுத்தாரு. ஸோ நம்மளும் இதே மாதிரி தான், நம்மளுடைய ஸ்டடீஸாக இருக்கட்டும், நம்மளுடைய ஜாபாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்ம அதில் நம்மளுடைய பெஸ்ட்டை கொடுக்கணும். ஸோ நம்மளோட எந்த அளவுக்கு நம்மளால் ஹார்ட் ஒர்க் போட்டு அதை எஃபெக்ட் கொடுத்து அதை நம்ம சிறப்பாக கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அதில் எஃபெக்ட் போடணும். ஸோ பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, உன் கைக்கு நீ இருக்கிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடய செய். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ, உங்களுக்கு என்னென்ன ஸோ ஸ்டடீஸாக இருக்கட்டும், உங்களுக்கு ஜாபாக இருக்கட்டும், எதெல்லாம் உங்களால் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ ஸோ நீங்களும் அதில் பெஸ்ட்டாக கொடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு தாட்டோட நெக்ஸ்ட் வீக் உங்களை சந்திக்கிறேன்.